என்ன ஜோதிமணி அக்கா நிலை இப்படி ஆகி போச்சு? ஒரு காலத்தில் நகமும் சதையுமாயிருந்த ஜோதிமணி மற்றும் செந்தில் பாலாஜி இருவரும் தற்போது ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை கூட தவிர்த்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கரூர் பஞ்சாயத்து தான் என்பது பலருக்கும் தெரிந்த ரகசியம்தான். ஆனால் தற்போது புதிய பஞ்சாயத்து ஒன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வைத்து கிளம்பியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களத்தில் இருப்பவர் EBKS இளங்கோவன். இவருக்கு ஆதரவாக திமுக அமைச்சர்கள் தொடங்கி திமுக மாவட்ட செயலாளர்கள் என போட்டி போட்டு வீதி வீதியாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதில்தான் சிக்கல் உண்டாகி இருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியினரை நம்புவதை காட்டிலும் திமுக அமைச்சர்களைத்தான் அதிகம் நம்புகிறாரா? அதிலும் குறிப்பாக யார் தன்னுடைய ஜென்ம எதிரி என்று ஜோதிமணி தரப்பு கதறுகிறதோ அந்த செந்தில் பாலாஜியைத்தான் EBKS இளங்கோவன் அதிகம் நம்பி வருகிறாரா? காங்கிரஸ் வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சியினரை காட்டிலும் திமுகவினரே அதிகம் உழைத்து வருகிறார்களா? சமீபத்தில் ஈரோடு கிழக்கில் EBKS இளங்கோவனை ஆதரித்து ஜோதிமணி பரப்புரை செய்திருக்கிறார். ஆனால் அவரது பிரச்சாரத்திற்கு போதிய வரவேற்பு தொகுதி மக்களிடையே இல்லை என்றும் அதே ஏரியாவில் செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரை செய்த போது மக்கள் எவ்வாறு திரண்டிருக்கிறார்கள் என பாருங்கள் என கரூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் முகநூலில் கொளுத்தி போட இப்போது ஜோதிமணி தரப்பிற்கும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கும் சமூக வலைதளங்களில் கடும் விவாதம் உண்டாகியிருக்கிறது. எங்கள் அமைச்சர் இல்லை என்றால் இன்று ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை என்றும் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இது புரியும் என போட்டு தாக்குகின்றனர் கரூர் கம்பெனியினர். உங்கள் வேட்பாளர் EBKS இளங்கோவனிடம் கேளுங்கள், செந்தில் பாலாஜி பணியை குறித்து கூறுவார் என்றும் கடுமையான விமர்சனம் செய்து வருகின்றனர். மொத்தத்தில் ஒரு காலத்தில் கரூரின் அடையாளமே நான் தான் என வலம் வந்த ஜோதிமணியை கரூர் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக திமுக ஆட்சியிலே போராட வைத்தவர்தான் செந்தில் பாலாஜி என செந்தில் பாலாஜியின் தரப்பு பதிலடி கொடுக்க, நாளைய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக ஜோதிமணி வர இருக்கிறார் என்று பேசிய ஜோதிமணியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்களா? மொத்தத்தில் என்னதான் டெல்லியில் ராகுல் காந்தியின் நடைப்பயணம் என ஜோதிமணி உயர உயர பறந்தாலும் கரூர் என்றால் அது செந்தில் பாலாஜிதான் என்று அடித்து கூறுகின்றனர் செந்தில் பாலாஜி தரப்பினர். சில நாட்களுக்கு முன்னர்தான் திமுகவில் செந்தில் பாலாஜியின் தலைமையில் இணைந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினரே இல்லை என ஜோதிமணி அறிக்கை கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது.